ஹலோ வீவோஸ், தமிழ் சினிமாவில் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் கார்த்திக் அனுஷ்கா சந்தானம் நடித்து உருவான அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ற திரைப்படத்தில் சந்தானத்துக்கு ஒரு தங்கச்சியாக அறிமுகமானவங்க தான் நடிகை அகன்ஷா புரி. இவங்க ஒரு பிரபலமான பாலிவுட் நடிகை. இந்த அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படம் 2013 வெளியானது. இந்த படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா விஷால் நடித்த ஆக்ஷன் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. அகன்ஷா ஒரு பிரபலமான பாலிவுட் நடிகைன்றனால பாலிவுட்ல பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மம்முட்டி மற்றும் முகேஷ் நடித்த பிரைஸ் த லார்ட் அப்படின்ற மலையாள திரைப்படத்திலையும் சாம்ராஜ்யம் அமர் அக்பர் அந்தோனி படங்கள்லையும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லாட் அப்படின்ற கன்னட படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி படங்கள்லையும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை அகன்ஷா திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் பல விளம்பர படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சில சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான விநாயகர் அப்படின்ற சீரியலில் பார்வதி கெட்டப்பில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நண்டு பிரான்ஸ் லுங்கியில் ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இதன் மூலமாகவே அதிகமான புகழ் வந்து சேர ஆரம்பிச்சது. ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இவங்க ஹிந்தி பிக்பாஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க. அதன் மூலமாகவும் ரொம்பவே பிரபலமானாங்க. நடிகை அகன்ஷா டிவி நடிகரான பரத் சப்ராவை காதலிச்சுட்டு வந்தாங்க. பரத் சப்ராவும் பிக்பாஸில் கலந்துக்கிட்ட ஒரு நபர் தான். காதலிச்சதுக்கு அப்புறமா பிக்பாஸில் அவர் கலந்துக்கிட்டார். அப்போது பிக்பாஸில் இருக்கக்கூடிய மகிரா சர்மாவை காதலிச்சுட்டு வந்தார். அதனால் அகன்ஷாவுக்கும் பரத்ஸுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தங்களோட காதலை பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு காதல் தோல்வி மிகப்பெரிய வழியை கொடுத்ததா அகன்ஷா சொல்லியிருந்தாங்க. இப்போ மேலும் அவங்களுக்கு வழியை கொடுக்குற வகையில் அகன்ஷாவோட தந்தை ஆர்கே புரிக்கு மூளை அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அவர் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. சமீபத்தில் இவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவரை இந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தான் சேர்த்துருக்காங்க. தந்தையோட சிகிச்சைக்காக நடிகை அகன்ஷாவும் இந்தூரில் தான் தங்கியிருக்காங்க. மருத்துவமனையில் இருந்த மாதிரியே நடிகை அகன்ஷா ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. அதில் அகன்ஷாவோட தந்தை ஆர்கே புரி பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தான்னா, நான் இப்போது நலமாக இருக்கேன், என்னை பற்றி விசாரித்த எல்லா பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நடிகை அகன்ஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் வலிமை என் சக்தி என் சூப்பர்மேன் எல்லாமே என்னோட தந்தை தான். புன்னகையோடு போராடக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு வாழ்த்தியவருக்கு எல்லாருக்குமே நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அகன்ஷாவோட தந்தை உடல்நிலை குறித்து இப்போ ரசிகர்களும் சோசியல் மீடியா மூலமாக அன்போடு விசாரிச்சுட்டும் வந்துட்டுருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.